அன்பார்ந்த செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமித்தவருடன் உங்கள் தஞ்சை துறை சசிகுமார் தேவரின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது காஞ்சிபுரத்தில் நடந்த என்கவுண்டர் சம்பந்தமாகவும், படப்பை குணா குண்டா சட்டத்தில் அடைச்சிருக்காங்க அது சம்பந்தமாகவும் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்குள்ளே என்ன நடந்திருக்கு, காவல்துறை என்ன செய்து படப்பை குணாவை என்கவுண்டர் பண்ண போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. என்கவுண்டர் வெள்ளத்துறை அவர்கள் அங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு போயிருக்காரு, கட்ட பஞ்சாயத்தை ஒழிச்சிருவார், ரவுடி சேத்தை நிறுத்திடுவார், பல என்கவுண்டர் நடக்கப் போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் படப்பை குணா குண்டர் சட்டத்தில் கைது பண்ணி இப்போ சிறையில் இருக்கார். இதுக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குற முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது போன்ற உண்மை சம்பவங்களை நாம் எதற்கும் துணிந்து இந்த நமது யூடியூப் சேனலில் பதிவு பண்ணுவோம். ஒத்துழைப்பு கொடுங்க, உறுதுணையாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உரக்கச் சொல்வோம். உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். அதாவது நேற்று சரியா சொன்னீங்கன்னா 18/2/2022 இதில் வந்து படப்பை குணா குண்டர் சட்டத்தில் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. ஆனால் கடந்த 2 மாதமாக சல்லடை போட்டு தேடினாங்க. ஏன்னா ரவுடிஸ் அதிகமாகிடுச்சு, கட்ட பஞ்சாயத்து ஓவர் ஆகிடுச்சு, பொதுமக்கள் நிம்மதி இல்லை. அதனால் காஞ்சிபுரத்தில் உள்ள முக்கியமான ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணியாகணும், என்கவுண்டர் லிஸ்ட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு ஒரே பரபரப்பாக செய்திகள் ஓடிக்கிட்டு இருந்தது. இது என்ன நடந்துச்சுன்னா, போன மாதம் 2 பேரை என்கவுண்டர் பண்ணாங்க, 2 நபர்களை என்கவுண்டர் பண்ணதில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு. என்னடா அது ஆரம்பிச்சிட்டாரு என்கவுண்டர் வெள்ளத்துறை அப்படின்னு. அப்பு கார்த்திக் மகேஷ் இவர்கள் 2 பேரையும் கொலை நடந்தது. அந்த கொலைக்கு யார் வந்து குற்றவாளியோ, இந்த தினேஷ் என்பவரும் மொய்தீன் என்பவரும் குற்றவாளின்னு கருதி மிரட்டும் பொழுது காவல்துறை திருப்பி தாக்கியதாக 2 பேரையும் என்கவுண்டர் நடந்தது. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 குற்றவாளிகள் இருக்காங்கள, இந்த மொய்தீன் அப்புறம் இந்த தினேஷ், இவர்கள் வந்து மிகப்பெரிய குடூரமான ரவுடிகளோ கூலிப்படையோ இல்லை. இவர்கள் வந்து ஒரு முன்விரோதத்தின் காரணமாக கொலை பண்ணியிருக்காங்க. என்ன முன்விரோதம் அப்படின்னா, இந்த தினேஷோட தங்கச்சியை ஹரிகிருஷ்ணன் ஒரு பையன் லவ் பண்ணுறான், அதை தினேஷுக்கு பிடிக்கல, அதனால் தினேஷை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறான். அப்போ அந்த ஹரிகிருஷ்ணன் என்ன பண்ணுறான், அங்கே லோக்கலில் ரவுடிசம் பண்ணிகிட்ருக்கிற அப்பு கார்த்திகிட்ட போய் சொல்கிறான். அந்த அப்பு கார்த்திக் என்ன பண்ணுறான், மகேஷ்னு ஒரு ரவுடி அனுப்பிச்சு அந்த தினேஷை மிரட்டி கண்டிக்க சொல்கிறான். எப்படி தன்னோட தங்கச்சியை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால ஒரு ரவுடி போய் அந்த பொண்ணோட அண்ணனையே போய் மிரட்டுறான். என்ன மிரட்டுறான்னா, அப்படி தான் லவ் பண்ணுவார், நீ தலையிட்டினா அவ்வளோதான், உன்னை இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த தினேஷை அடிதடி நடக்குது. அது சம்பந்தமாக வழக்கு 2018 வழக்கு நடக்குது, அது கோர்ட்டில் இருக்குது. அடிதடினா காயங்கள் அதிகமாக இருக்குது, இரத்த காயத்தோட அதிகமாக இருக்கிறதுனால அது வழக்கு கோர்ட்டில் இருக்குது. இந்த கோர்ட்டில் போய் இவன் போய் சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்னு திருப்பி மிரட்டுறாங்க. யார், இந்த அப்பு கார்த்திக்கும் இந்த மகேஷன்றவனும் திருப்பி போய் கோர்ட்டில் போய் எங்களுக்கு சாட்சி சொன்னீங்கன்னா அவ்வளோதான் உன்னைய அப்படின்னு மிரட்டுறான். அப்போ இந்த தினேஷ் என்ன முடிவு பண்ணுறான்னா, நாம் தங்கச்சியையும் லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான் குடும்பத்தில், இந்த வழக்கையும் நம்ம போகக்கூடாதுன்னு மிரட்டுறான்னா, அப்போ இவனை சும்மா விடலாமா
அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த மொய்தீன்றவன் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வீட்டிலையே வச்சு கொலை பண்ணுறாங்க. ஆமாம், இது காவல்துறைக்கு பெரிய சவாலாகிடுச்சு. அடுத்தடுத்து ரெண்டு கொலை நடந்திருக்கு, அதுவும் ஸ்டேஷன் பக்கத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சவால் ஆயிருக்கு. இந்த ரெண்டு நபர்களையும் என்கவுண்டர் பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில். சரி, அதாவது இப்போ என்ன நடந்ததுன்னா, என்கவுண்டர் பண்ண நபர்கள் பரம்பரை ரவுடியோ கூலிப்படையோ எதுவுமே இல்லை, தன்னோட சொந்த பிரச்சனைக்காக ஏற்பட்ட மோட்டிவ் காரணமாக இவன் கொலை பண்ணுறான். அதுக்கு காவல்துறை ரொம்ப முனைப்பாக சீரியஸாக முடிவு பண்ணி ரெண்டு என்கவுண்டர் பண்ணுது. சரி, அப்போ அந்த ரவுடிசத்தை ஒழிக்கிறேன்ட்டு போனீங்களே, அது என்னாச்சு? இந்த கட்ட பஞ்சாயத்தை ஒழிக்கிறேன்ட்டு போனீங்க என்னாச்சு அப்படின்னா, அது மிகப்பெரிய மர்மமான ஒரு கதையாக இருக்குது. ஏன்னா படப்பை குணான்ற ரவுடியால் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இது போன்ற ஒரு இடங்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது எப்படின்னா, நிலத்தை அபகரிக்கிறது, அதை அபகரித்தவங்க திருப்பி நிலத்தை கேட்டால் அவங்கள மிரட்டுறது, கொலை பண்ணுறது, இது போன்ற பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் போய் அந்த இரும்பு மிச்சம் இருக்குல்ல, அந்த வேஸ்ட்டு அந்த இரும்பை வந்து ஏலம் எடுக்கிறேன்ற போகிறது, தனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அங்கே போய் மிரட்டுறது, மற்றவங்க யாராவது ஏலம் எடுக்க வந்தால் அவங்கள வந்து அடிக்கிறது விரட்டுறது, அதிகபட்சம் போய் கொலை வரைக்கும் பண்ணுறது, இது போன்ற ஒரு ரவுடிசத்தை ஈடுபட்டிருக்கிற ஒரு நபரை வந்து வேட்டையாட போகிறேன்னு வந்தவர் தான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் மரியாதைக்குரிய வெள்ளைத்துறை அவர்கள். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த படையை அந்த படப்பை குணாவை தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது படப்பை குணாவோட கூட்டாளியான தினேஷ் எங்கே பிடிக்கிறாங்கன்னா, நார்த்தில் போய் பிடிக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் போய் அவனை போய் பிடிச்சி ஆளை கொண்டு வராங்க தமிழ்நாட்டுக்கு. ஒன்று வந்து அவனும் இப்போ சிறையில் தான் ஜம்முன்னு உட்காந்துருக்கான். இப்போ திருப்பி பிடிச்ச படப்பை குணாவையும் குண்டாசில் தான் போட்டிருக்காங்க. அப்போ இது எதை காமிக்குது அப்படின்னா, ரவுடிகளுக்கு அரசியல் பலம் பின்புலம் இருக்குது, அந்த பின்புலத்தை வச்சு தப்பிச்சுக்கிறாங்க. இதுதான் இப்போ காமிக்குது. இப்போது வெள்ளத்துறை என்கவுண்டர் வெள்ளத்துறை அவர்களை கையை கட்டிவிட்டாங்களா, இல்லை தமிழக முதல்வர் சொல்கிறாரு யாராக இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு, அவர் வாயை கட்டிவிட்டாங்களா அப்படின்றது தான் சர்ச்சையாக இருக்குது. ஏன்னா இந்த படப்பை குணா வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறார், இணையப்போகிறார், இணைந்து விட்டார் அப்படின்ற பல்வேறு தகவல்கள்லாம் வந்துச்சு. அப்போ இவரை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த ரெண்டு என்கவுண்டர் நடந்துச்சா அப்படின்றது தான் இப்போ சந்தேகமாக இருக்கக்கூடிய விஷயம். இந்த படப்பை குணா என்கிற நபருக்காக தான் அந்த ரெண்டு என்கவுண்டர் நடந்ததா? எப்படின்னா என்கவுண்டர் பண்ணி அப்படி நாங்கள் வந்து பரபரப்பை உண்டாக்கி நாங்கள் ரவுடிசை தான் ஒழிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு காஞ்சிபுரத்தில் மக்கள் கவனத்தை கொண்டு வந்து அப்புறம் இவரை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிடலாம். ஏன்னா இவரை டைரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா என்கவுண்டர் பண்ணலாம், மக்கள் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சட்டம் திட்டத்தோட காவல்துறை செயல்பட்டுதா அப்படின்றது தான் இப்போ நமக்கு வர்ற சந்தேகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பரம்பரை ரவுடி இருக்கான், கூலிப்படை இருக்கான், வேண்டாம் ஊர் ஊராக போய் கொலை பண்ணுறவங்களாம் இருக்கான். ஆனால் ஒரு தங்கைக்கு ஒரு பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு முடிவு பண்ணி கொலை பண்ணுற இந்த ரெண்டு நபர்களை என்கவுண்டர் பண்ண வேகத்தில் ஏன் என்கவுண்டர் பண்ணினீங்கன்னு நான் கேட்கல, அந்த என்கவுண்டர் பண்ண வேகத்தை ஏன் அதே காஞ்சிபுரத்தில் அதே செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ரவுடிகள் மேலே நீங்கள் காமிக்கலை அப்படின்றதான் எங்களோட கேள்வி. என்ன பரபரப்பாக அரெஸ்ட் பண்ணிங்க, அப்புறம் விசாரணை பண்ணிங்க, அப்புறம் என்னாச்சுன்னா கொண்டு போய் குண்டர் சட்டத்தில் அடைச்சிட்டிங்க, திருப்பி இப்போ என்னாகும், அதே செல்லுக்குள்ளேருந்து ஃபோன்லாம் கொடுத்துருவீங்க. ஏன்னா இப்போ ஜெயிலில் இருக்கிற அத்தனை ரவுடிங்க கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. அப்போ செல்ஃபோனை வச்சுட்டு அவங்களோட அசைன்மெண்ட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த கூலிப்படை கொலைகள், மிரட்டல், நிலத்தை அபகரிக்கிறது இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். அதனால் இது பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எங்களுக்கு என்ன கேள்வினா, நீங்கள் படப்பை குணாவை கைது பண்ணி நீங்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கிறதுனால என்ன நீங்கள் சாதிச்சிட்டீங்க அப்படின்றதான் எங்களோட கேள்வி. இதில் ஒன்றும் சாதனையே இல்லை. இது திருப்பி அதே ரவுடிஸ் தான் நடக்கும். இது படப்பை குணாவுக்காக மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்குள்ள ரவுடிகள் இன்னும்
அவங்க செல்வாக்கோடு தான் இருக்காங்க. நீங்கள் கொலை பண்ணுறது, என்கவுண்டர் பண்ணுறது, சிறையில் தள்ளுறது, காலுகையை உடைக்கிறது, இது எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னு கேட்குறதுக்கு நாதி இல்லாத நபர்களை தான் நீங்கள் வந்து எல்லாம் பண்ணுறீங்க. கொஞ்சம் கேள்வி கேட்டு கொஞ்சம் அரசியல் பின்புலத்தோடு கொஞ்சம் பணபுலத்தோடு அந்த ரவுடி இருந்தால் அது வந்து போலீஸ் கண்டுக்காது. இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நடவடிக்கை என்பது சமமாக இருக்கணும். என்கவுண்டர் பண்ணுறேன் என்கவுண்டர் பண்ணுறேன் அப்படின்னுக்கிட்டு சாதாரணமாக இருக்கிற இது போன்ற தனது குடும்பத்திற்காக கொலை பண்ணுற நபரை போய் நீங்கள் உடனே என்கவுண்டர் பண்ணுறீங்க. ஆனால் இந்த கொலை பண்ணுறதே தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்க நபர்கள்ட்ட நீங்கள் சுதந்திரமாக உழவு விடுறீங்கன்றதான் எங்களோட கருத்து. நன்றி, வணக்கம். உறவுகள், நமது செம்பிய நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உறவுகளை